போன தினிஸ்ட்ரி ஆல் டியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் கொடைக்கானல்ல நம்ம டூர் த்ரீ பார்க்க போறோம். டூர் த்ரீல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா லோக்கல் சைட் சீங் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானலோட கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்காண்ணா? வந்து ஷேக் அப்துல்லான்னு சொல்லி காஷ்மீர் மினிஸ்டர், அவரை வந்து இந்திரா காந்தி பீரியட்ல அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சிருந்தாங்க. ஓகே. அந்த காஷ்மீர் கிளைமேட்ல வைக்கணுன்றக்கா இந்த பில்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் இப்போ இன்னொரு ஷேக் அப்துல்லா பேலஸ் தான் இது பேரு. ஓகே ஓகே. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் யார் வந்தாலும் இந்த இதில் தான் தங்குவாங்க. பார்த்தாச்சு, அடுத்து குணா கேவ் போயிட்டு இருக்கோம். பட் இங்கே பைன் ஃபாரஸ்ட்ல வந்து போட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுக்கிறதுனால செம்ம க்ரௌடா இருக்கு. அண்ட் என்ன சொல்லுது, உங்ககிட்ட குழந்தைங்கலாம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க குழந்தைய பத்திரமா பாதுகாத்துக்கோங்கப்பா, ஏன்னா உள்ள குரங்குகள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல குணா கேவ் எங்கே இருக்குன்னு. அவங்க ஆக்சுவலாக சைன் போர்டு வச்சு அரை மார்க்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உள்ளே தான் அந்த குணா கேவ். ஓகே, அடுத்த வியூ பாயிண்ட் பில்லர் ரோட். நல்லா ஆஃப்டர்நூன் வெயில் வந்ததுனால நல்லா தெரியுது. சூப்பர். அண்ட் அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அது கீழே எப்பயும் போல ரிஸ்கான ஒரு இடம். ஃபென்சிங் போட்டிருக்காங்க, பட் அந்த ஃபென்சிங் நம்ம இடுப்பளவு தான் இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நீங்கள் தெரியுது பாருங்க, அதுதான் பில்லர் ரோட். பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கால்ஃப் கிரவுண்டு, இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய கிரவுண்டு, 18 ஹோல் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க ஒரு கிளப் இருக்கு, கால்ஃப் கிளப் பண்ண மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் பண்ண உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. ஃபுல்லா கிராஸ் லேண்டு, சம்டைம்ஸ் ஷூட்டிங்ஸும் அதில் எடுப்பாங்க, சினிமா ஷூட்டிங்ஸ் அதில் எடுப்பாங்க, சாங் சீக்வன்ஸ் அதெல்லாம் எடுப்பாங்க. ஓகே. நிறைய படங்கள்ல இந்த இடங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு. கிரில் போட்டு இந்த மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க, அதனால தான் இந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்குங்க. ஸோ ரிஸ்கான ஒரு இடம், அதனாலேயே இவ்வளோ பெரிய கிரில் போட்டும் பசங்க இப்படி ஏறி நிற்கிறாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சூசைட் பாயிண்ட். ஸோ சூசைட் பாயிண்ட்ன்ற நேம் வந்து க்ரீன் வேலின்னு மாற்றிட்டாங்க. சூசைட் பாயிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து டைம் ஆனதுனால லஞ்ச் சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஜாக்கப்ஸ் கிச்சன் அப்படின்ட்டு கொடைக்கானல் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஹோட்டல் ஜாக்கப் செம்மையாக இருந்துச்சு, அண்ட் க்ரௌடு வேறு. ஸோ லஞ்ச் டைமில் போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருந்தது. பட் நீங்கள் வந்து இங்கே கொடைக்கானல் வரீங்க அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோட்டல் வேணும், நல்ல நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கப் ஹோட்டல் ட்ரை பண்ணலாம், நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அதை. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, முடிச்சுட்டு இப்போ வேறு ஏதாச்சும் வியூ பாயிண்ட்டு பார்க்க முடிஞ்சால் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ பாம்பர் அருவியில் வந்து இப்போ தண்ணி இல்லை, ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் வர டைமில் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த இடம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம கேமராவில் காட்டுற உள்ள சென்டராக இருக்கிற ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கும் மேலே இருக்கான். பட் ஃபஸ்ட்லாம் உள்ளே இறங்கி போய் அந்த ட்ரீ சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம டூரிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கையில் ஒரு கல் எடுத்து அந்த மரத்தில் பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கொடைக்கானலில் 150+ இயர்ஸ் சர்ச்சு, இந்த சர்ச் வந்து கட்டி 150 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டின மாதிரி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் பேர் வந்து கோக்கர்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு, கோக்கர்ஸ் வாக். இந்த கோக்கர்ஸ் வாக், இந்த கோக்கர்ஸ் வாக்குன்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து கோக்கரா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொடைக்கானலோட நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து இந்த நான் காமிச்சிருக்க கேமரா இப்போ காண்கிற சைடில் தான் வந்து டால்ஃபின் நோஸ் அப்படின்றது இருக்குது. அதுக்கு பின்னாடி உச்சியாக தெரிகிற மலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெக்கிங் போய் ஃபயர் ஆன மலை, அது என்ன மலை? ஸோ அந்த குரங்கினியும் அது ஒரு மலை. இந்த இடத்துல சென்டர் நான் இப்போ வச்சுருக்கிறதுனா ஃபஸ்ட் கொடைக்கானல் கண்டுபிடிச்ச இடம். அது உங்களுக்கு எந்த இடத்துக்கு நம்ம கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. ஸோ பில்டிங்ஸ்லாம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் முதல்ல கொடைக்கானலாக இருந்த இடம், பழைய கொடைக்கானல். அப்படியே அதுக்கு பின்னாடி இப்படி வந்தீங்கன்னா பாக்கு இருக்கிறதுனால பெருசாக தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் பில்டிங்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி தான் வைகை அணை, அதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி வந்தோன்னா இங்கே தான் வத்தலக்குண்டு, அப்புறம் மதுரை. இப்போ ஃபுல்லாக இங்கே ஃபாகியாக இருக்குன்னா நமக்கு தெரியல. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட ஒன் ஆஃப் த பிளேசஸ், இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ இந்த கோக்கஸ் வாக் வந்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இங்கே தான் அந்த வாக் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக. நம்ம நடந்து போவோம் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. அழகாக ரொம்ப தூரம் ஒரு பெரிய வாக் போகலாங்க கொடைக்கானலில். மார்னிங் வாக்கு கூட வந்தால் வரலாம், வருவாங்க போகல இங்கே. ஸோ சைடில் நிறைய கடை வச்சுருக்காங்க, கோக்கர்ஸ் வாக் செமையாக இருக்குது. ஆக்சுவலாக சைடு வியூ தான் சூப்பர், ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நல்ல வேலை. இங்கே வந்து டெலஸ்கோப் வச்சுருக்காங்க 5 ரூபாய்க்கு, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த டெலஸ்கோப் வியூ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் வாங்கிட்டு இதில் இந்த டெலஸ்கோப் வாங்கி நீங்கள் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், வைகை ஆறு அந்த எல்லாம் வியூ பாயிண்ட்டும். ஸோ குறிஞ்சிப்பூ வரக்கூடிய இடம் இது. ஸோ குறிஞ்சிப்பூ வரும்போது மட்டும் இது ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் விடுவாங்களாம். உள்ளே சரணாலயம், ஆனால் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. குறிஞ்சிப்பூ பார்க்க முடியாதவங்க இந்த பேனரில் இருக்கிறத பார்த்துக்கலாம், இப்படி தான் இருக்குமா குறிஞ்சிப்பூ. 12 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக போட்டு வச்சுருக்காங்க இந்த கோக்கஸ் வாக்குன்றது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், சுற்றி வியூ பார்த்துட்டே வரலாம்.
அண்ட் நடுவில் பைனாக்குலர்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, நிறைய கடைகளும் இருக்குது. கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ், கொடைக்கானல் தான் பார்க்க வேண்டியது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டான்லி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் உங்களை பற்றியும் இங்கே உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் சொல்ல முடியுமா? நான் இங்கே வந்து டாக்ஸி வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் கொடைக்கானலில். நான் என்னோட மெயின் பிஸ்னஸ்னா த்ரூ அவுட் சவுத் ரீஜனில் குரூப் டூர் கூப்பிட்டு போகிறது. ஓகே, மோர் தென் 20 பீப்புள்ஸ் மேலே நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் ஒரு ஹாலிடேஸ்ன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, எந்த ஊருக்கு போகிறோம் சவுத் ரீஜனில் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, இன்கேஸ் பழனி அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, பழனி பக்கத்தில் கொடைக்கானல் இருக்குது, வால்பாறை இருக்குது, இது இதில் இதில் டைப் பண்ணலாம். டீட்டெயிலாம் உங்களுக்கு அனுப்புவேன். எத்தனை பேர் வரீங்க, உங்களை எவ்வளோ பட்ஜெட்டாக பண்ண முடியுமோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவேன். இதான் என்னோட மெயின் பிஸ்னஸ். மற்ற நேரத்தில் அது குரூப் இல்லாத நேரத்தில் கொடைக்கானல் டாக்ஸி வச்சுட்டு சைட் சீன் எல்லாம் கூட்டு போகிறேன். ஓகே, இங்கே ரூம் அக்காமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே இங்கேயும் பண்ணி தரேன் நான். ஓகே, பண்ணுங்க. மழை சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்மளால் பாப்பா இருக்கிறதுனால ட்ரெக்கிங் ஸ்பாட் பெருசாக போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் டூர் ஃபோரை வந்து போகல, டூர் த்ரீயோட முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் டூர் 1, 2, 3 எல்லாமே ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மனோஜ் இன்ஸ்டா அப்டேட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங் மனோஜ் இன்ஸ்டா அப்டேட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.